நேச்சுரல் ரியாலிட்டி நிறுவனத்தின் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் ஐஎஸ்ஓ 9001:2015 தர சான்றிதழ் பெற்ற வீட்டுமனைகள் ஓஎம்ஆரில் 80% வீட்டுமனைகள் விற்பனையாகிவிட்டன. தொடர்புக்கு 9962888888. குறைந்த மனைகளே உள்ளன, முன்பதிவுக்கு முன்னுங்கள். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் பல்லடத்தை சார்ந்த நியூஸ் 7 செய்தியாளர் நேசபிரபு அவர்கள் சமூக விரோதிகளால் 63 இடங்களில் வெட்டுப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை தருவது. தமிழ்நாடு அரசும் அவருக்கு நிதி நிவாரணம் அளிச்சிருக்காங்க. அப்புறம் வெள்ளக்கோயில் சாமிநாதன் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவுடைய முக்கியமான அமைச்சர்மார்கள், மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர், இவங்கெல்லாம் கூட அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடுடைய பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள், குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எல்லோருமே இதுக்கு வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் இது உண்மை கிடையாது. நேசபிரபு ஒரு நேர்மையான நெறியாளர் கிடையாது. நேசபிரபு பல்லடத்தில் நடந்த ஒரு ஸ்பா, அதாவது ஒரு வெச்சார விடுதியில் அவர் வந்து சேவைக்காக போயிருந்தார். போகும்போது அங்கே ஒரு பணப்பிரச்சனை பிடிச்சு, அதனால் விபச்சார விடுதியில் உள்ள சிக்கலால் தான் இவர் வந்து வெட்டப்பட்டார். இது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது பாலியல் ரீதியான பிரச்சனை. இவர் இந்த ஸ்பாவை மிரட்டி தொடர்ச்சியாக பணம் வாங்கியிருக்காரு. அந்த ஸ்பாவுக்கும் இவர் போயிருக்காரு. அந்த ஸ்பாவோட கஸ்டமர் தான் இவர். அந்த விபச்சார விடுதிக்கும் இவர் ஒரு கஸ்டமர் அப்படின்னு சொல்லி திமுகவில் கலைஞர் டிவியுடைய செய்தியாளராக இருக்கக்கூடிய பரவனை செந்தில் அப்படிங்கிற ஒரு முள்ளமாரி பைய இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கான். நான் கேட்குறேன், திமுகவுடைய முக்கியமான சேனல் கலைஞர் சேனல், அந்த கலைஞர் சேனலில் முக்கியமான ஒரு நிர்வாக பொறுப்பு இருக்கக்கூடியவர் இந்த பரவனை செந்தில். இந்த இவர் வந்து திமுக ஆட்சியில் ஒரு ஸ்பா நடக்குதான், அந்த ஸ்பாவில் விபச்சாரம் நடக்குதான், அந்த விபச்சாரத்தை செய்தியாக மாற்றிடுவேன்னு சொல்லி மிரட்டதுனால இந்த நேசப்பரப்பை வெட்டிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க விபச்சாரம் நடக்குதுன்னு வரவனை செந்தில் சொல்ல வராரா? அதான உண்மை. பல்லடத்தில் வந்து விபச்சாரம் நடந்துச்சு, ஸ்பா வச்சுக்கிட்டு விபச்சாரம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ ஸ்பா வச்சுட்டு விபச்சாரம் நடக்க வைக்கும் ஏன் தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை? இது போல் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஸ்பாவிலையும் விபச்சாரம் நடக்குதுன்னு வரவனை செந்தில் சொல்ல வராரா? அப்போ அந்த எல்லா ஸ்பாவிலையும் பணத்தை வாங்கி கொண்டு திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை பணத்தை வாங்கிட்டு அந்த விபச்சாரிகளை, அந்த விபச்சார விடுதிகளை இழுத்து மூடாமல் இருக்கா? அப்போ அந்த விபச்சார விடுதியில் வர்ற காசு ஐயா ஸ்டாலினுக்கும் போகுதா அப்படின்னு வரவனை செந்தில் சொல்ல வராரா? அந்த விபச்சார விடுதியை மூடலை, அந்த விபச்சாரில் கைது பண்ணலை அப்படின்னா அங்கே காசு வாங்கிக்கணும்னு அர்த்தம். அப்போ விபச்சார்கிட்ட வாங்கிய காசு தமிழ்நாடு முதலமைச்சர் வரைக்கும் போனோம், அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுக்குற சம்பளத்தில் வேலை பார்க்குற நீ விபச்சாரிகளோட காசில் வேலை பார்க்குறதுன்னு அர்த்தம். கலைஞர் டிவி அதுதானே செயல்படுறதா அர்த்தம். அந்த விபச்சாரிகளுடைய காசை வாங்கிட்டு நீ எல்லாம் பேசுகிறிய, உனக்கெல்லாம் வெக்கமே சூடு இல்லையாடா அப்படின்னு பல பேர் கேட்குறான். நம்ம கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தாங்க, தமிழ்நாடுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இந்த செயலை கண்டிக்கிறாரு, இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு, தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சரை அனுப்புகிறாரு, எல்லா எதிர்கட்சியும் கண்டிக்கிறாங்க. ஆனா கலைஞர் டிவியில் வேலை பார்க்குற ஒருத்தன் இது வந்து விபச்சார விடுதிக்கும் இந்த செய்தியாளர்கள் பிரச்சனைன்னு சொல்றான். இந்த செய்தியாளர் வந்து பல இடங்களில் காசு வாங்கியிருக்காரு, அதனால வெட்டிட்டாங்கன்றான். நான் கேட்கிறேன், காசு வாங்கினா வெட்டணும் அப்படின்னா தமிழ்நாடு முழுமைக்கும் லஞ்ச ஊழல் கொடுக்கிற எல்லாருக்கும் தானே வெட்டணும்? ஒரு செய்தியாளர் எதை செய்தியாக்கியிருக்காரு? அங்கே இல்லீகலாக கிருஷ்ணாபுரம், காமநாயக்கம் பக்கத்தில் கிருஷ்ணாபுரம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய இல்லீகலான பார் குடித்த, இல்லீகலாக டாஸ்மாக்லேருந்து சரக்கை பிளாக்கில் விற்ற முருகன் என்ற நபர் குறித்த செய்திகளை வெளியே கொண்டு வந்திருக்காரு. அந்த முருகன் வச்சுருக்கிற பார் இருக்கு இல்லையா, அது திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர், அவர் ஊராட்சி மன்ற தலைவர் திமுகவை சார்ந்தவர், அவருடைய இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த டாஸ்மாக் பார் வந்து இல்லீகலாக செயல்பட்டுருக்கு. இதுக்கு திமுக கட்சிக்காரனும் உடந்த, அந்த முருகனும் திமுகவுடைய ஆதரவாளர், அந்த காவல் ஆய்வாளரும் திமுகவுடைய சார்புடையவர், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இல்லீகலாக ஒரு இடத்துல பார் செயல்படுதுன்னா கண்டிப்பாக மதுவிலக்கு காவல்துறை இருக்காங்க, லா அண்ட் ஆர்டர் காவல்துறை இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாமங்க பார்ல சரக்கு விற்க முடியாது. ஒரு குவார்டர் வந்து 200 ரூபான்னு அங்கே அவருக்கு கட்டிங் போயிடும், இன்ஸ்பெக்டர் கட்டிங் போயிடும், எஸ்ஐக்கு கட்டிங் போயிடும். அப்போ மாதம் மாதம் லட்சக்கணக்கில் இந்த ஸ்டேஷனுக்கு வருமானம் வந்திருக்கு. வருமானம் வந்ததுனால தான் அதை கண்டுக்காமல் வந்திருக்காங்க. இப்போ இந்த வருமானத்தை கெடுக்கிற மாதிரி நேசப்பரப்பு செய்தி வெளியிட்டதுனால, ஏற்கனவே நேசப்பரப்பு செய்தி வெளியிட்டு பல்வேறு டாஸ்மாக்களை இல்லீகலாக செய்யப்பட்ட பார்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கு.
மணல் குவாரி கொடுத்து செய்தி வெளியிட்டு இருக்காரு, கல்குவாரி கொடுத்து செய்தி வெளியிட்டு இருக்காரு, இப்படி இல்லீகலான பார் கொடுத்து செய்தி வெளியிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக நேசப்படுற ஒரு பாராட்டுக்குரிய செய்தியாளராகத்தான் அந்த பல்லடம் பகுதியில் அறியப்பட்டிருக்காரு. ஒருத்தன் உண்மையா செயல்பட்டா, நேர்மையா செயல்பட்டா, அநியாயத்தை தட்டி கேட்டா, அவனை அசிங்கப்படுத்துறது, அவனை அவமானப்படுத்துவது, அவனை கேரக்டரை அசாசினேட் பண்றது. பணம் வாங்கிட்டாங்க, அது யார்ட்ட? விபச்சார்ட்ட பணம் வாங்கிட்டானா? ஏண்டா விபச்சார்ட்ட போயிட்டு அவ சரியா ஒத்துழைக்கல, சரியா செயல்படல, கம்பெனி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த பணத்துக்கு மேல பணம் வாங்கிட்டு வந்தவனையெல்லாம் தலைவரா வச்சிருக்க நீங்க அப்படித்தான் பேசுவீங்கன்னு சொல்லி பல பேர் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் எழுதுறான். கிஷோர் கேசாமி கூட அதை எழுதியிருந்தாரு. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, நேசப்பரப்பு அந்த இடத்துல பணம் வாங்கினாரா வாங்கலையாங்கிறது இல்லை, இல்லீகலான பார் செயல்பட்டுச்சா இல்லையா. இல்லீகலான பார் செயல்பட்டுச்சா ஏன் காவல்துறை தடுக்கலை? சரி, பிராத்தல் நடந்துச்சு, விபச்சாரம் நடந்துச்சு, ஸ்பாங்கிற பேரில் இது நடந்துச்சு அப்படின்னா அதை ஏன் காவல்துறை தடுக்கலை? காவல்துறையை அவங்கள கைது பண்ணலை? அப்போ நேசப்பரப்புக்கு பணம் வாங்கினாருன்னா அவர் மேலே ஏன் லஞ்சம் காவல்துறை வழக்கு போடலை? அவருக்கு வழக்கு போட்டுக்கலாம்ல, அவர் வந்து பணத்தை விரட்டி மிரட்டி பணம் வாங்கினாரு. அவன் ஒருத்தர் இல்லீகலாக பார் வச்சுருக்கான், இல்லீகலாக பிராத்தல் செய்கிறான் நீயே சொல்கிற அப்படின்னா அவன் மேலே தானே வழக்கு போட்டுக்கணும். அவன் மேலே வழக்கு போடுவியா இல்லை அவன் பணம் கேட்டவங்கள வழக்கு போடுவியா? அவர் பணம் வாங்கினாருன்னா வழக்கு எங்களை மிரட்டி பணம் கேட்குறாருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? லஞ்ச வழக்கில் வந்து அவரை கைது பண்ண வேண்டியது, லஞ்ச சொல்லி சொல்லி ஒருத்தன் கையூட்டு கேட்டான் என்பதற்காக 63 இடங்களில் ஒருத்தனை வெட்டுவீங்களாடா? 63 இடங்களில் ஒருத்தனை வெட்டி அவன் உயிருக்கு போராடுற நிலைமை இருக்கும்போது அவனை பற்றி அசிங்கமாக பரப்புரை செய்ய திமுகவில் மட்டும்தான் முடியும். ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் நிவாரணம் கொடுக்கறது போல 3 லட்சம் ரூபா பணம் அறிவிக்கிறாரு, ஆறுதல் சொல்றாரு, அறிக்கை விடுறாரு. இந்த பக்கம் தன்னுடைய கட்சிக்காரனை வச்சு கலங்கிட்டியில் வேலை பார்க்கக்கூடிய எச்ச பொறுக்கிகளை வச்சு என்ன பண்றாரு? அந்த செய்தியாளரை அசிங்கப்படுத்துறாரு. ஊடக பிரார்த்தனை எதிராக ஊடக பிரார்த்தது, கலைஞர் டிவி, சன் டிவி, ஆதித்யா டிவி, சூர்யா டிவி, கிரண் டிவி வச்சிருக்கீங்களே, இப்போ இவங்கெல்லாம் செய்யறது ஊடக பிரார்த்தனா? கலைஞர் டிவியும் சன் டிவியும் செய்வதற்கு பெயர் என்ன? திரகணன்ல ஸ்டாலினை விட தயாநிதி மாற கொஞ்சம் முந்தி வராரு, அவருக்கு கொஞ்சம் மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொன்னதுக்காக தினகரன் ஊழியர்களை 3 பேரை வெட்டி கொன்னாங்களே, அதற்கு பெயர் என்ன? அதற்கு பெயர் என்ன? அதே போல முத்துக்குமார் இழந்த பொழுது காதல் தோல்வியில் இறந்து விட்டார் என்று கருணாநிதி சொன்னதை முரசொலி எழுதியத, அதற்கு பெயர் என்ன? மழை விட்டாலும் தூவான விடாது என்று கலைஞர் சொன்னதை செய்தியாக மாற்றியது உங்களுடைய கட்சியினுடைய ஊடகங்கள், அதற்கு பெயர் என்ன? ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய ஐடி விங்கும் இந்த வரவணை செந்தில் போன்ற அயோக்கிய கும்பலும் ஊடக பிரார்த்தல் சொல்றான். ஊடக பிரார்த்தல்னா திமுகவும் தான் ஊடகம் வச்சிருக்குல்ல, கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் சேர்ந்து ஊடகம் நடத்துறாங்கல்ல, 56 சேனல் இருக்க, நீங்க உங்களுடைய சேனலுக்கு பெயர் என்ன? தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் நியூஸ் 18 நெறியாளருக்கும் உதயநிதி ஸ்டாலின் நடந்த நேர்காணல் குறித்து பேட்டி குறித்து பேசும்போது பார்த்து பக்குவமாக பண்ணுங்க, பத்துமா பத்துக்குமா பண்ணுங்க, புதுசா பண்ணுங்க அப்படின்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி இருந்துச்சு இந்த நேர்காணல் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அவர் ஆவாசமா பேசிட்டார், அசிங்கமா பேசிட்டார், ஊடகங்களை இழிவுபடுத்தி விட்டார், செய்தியாளர்கள் இழிவுபடுத்தி விட்டார், நெறியாளர்கள் இழிவுபடுத்தி விட்டார், பத்திரிகைக்கு அவமானப்படுத்தி விட்டார், அசிங்கப்படுத்தி விட்டார், ஆபாசமா பேசி விட்டார், கேவலப்படுத்தி விட்டார், கெட்ட வார்த்தையை திட்டி விட்டார் என்று கொதிச்சு அவருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திய கும்பல் திமுகவுடைய ஐடி விங் தொடர்ச்சியாக ஆர்எஸ் பாரதி, ஆர்எஸ் பாரதியுடைய அயோக்கிய மகன் சாய் லட்சுமிகாந்த் பாரதி, இன்னைக்கு தொடர்ச்சியாக கலைஞட்டியுடைய நெறியாளர்கள், பொறுப்பாளர்கள், திமுக ஐடி விங்கு எல்லாம் சேர்ந்து ஊடக பிரார்த்தல்னு சொல்லுது. அண்ணாமலையை கண்டித்த கூட்டம் ஏன் இந்த ஊடக பிரார்த்தல்ங்கிற வார்த்தையை கண்டிக்கல? ஒருவேளை நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதை தான் பண்ணுறீங்களா? நியூஸ் 7 செய்தியாளர் நேசப்பிரபு காவல்துறைக்கு அழைச்சி சொல்கிறாரு, எங்கள் பகுதியில் நான் இந்த செய்தியை வெளியிட்டேன், தொடர்ச்சியாக இல்லீகலான டாஸ்மாக் குறித்து, போலி மதுபானல் குறித்து நான் செய்தி வெளியிட்டேன், அதனால் என்னை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி வர்றாங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. பாதுகாப்பு கொடுக்கல, அந்த செய்தியை ஒழுங்காக கூட ரிசீவ் பண்ணல. தொடர்ச்சியாக அவர் வந்து 100க்கு 100 அழைச்சி பேசுறாரு, அந்த ஆடியோக்கு தொடர்ச்சியாக வெளிவந்திருக்கிறது, அழைச்சி பேசுறாரு, அவருக்கு செய்தியை பதிவு பண்ணுறாரு. அவர் தவறான நெறியாளராக இருந்திருந்தா, அவர் பணம் வாங்கக்கூடியவராக இருந்திருந்தா, கையூட்டு பெற்றிருந்தா, லஞ்சம் கெட்டு மிரட்டி இருந்தா, எதற்காக காவல்துறை புகார் கொடுக்கணும் அவரு? என்னோட பேர் வந்து நேசப்பிரபுங்க சார், நியூஸ் 7 ரிப்போர்ட்டராக இருக்கிற பல்லடத்தில். உங்க கிராமம் பேரு? கே கிருஷ்ணாபுரம் சார, கே கிருஷ்ணாபுரம். சரி, ஓகே, சொல்லுங்க, என்ன உதவி தேவைப்படுது சார்? இப்போ வந்து நேற்றுக்கு ஒரு பல்லடத்தில் ஒரு செய்தி ஒன்று ஃப்ளாஷ் பண்ணேன், என்னென்னா ஒருத்தர் குடிச்சு போட்டு ரோட்டில் நடு ரோட்டில் போலீஸ் கூட தகராறு பண்ண மாதிரி ஒரு செய்தி. அந்த செய்தி எடுக்கும்போது அந்த பர்சனோட சொந்தக்காரங்க எல்லாமே இந்த செய்தி போட்டிங்கன்னா உங்களை கொன்று அப்படின்னு மிரட்டினாங்க. இப்போ 2 நாளாகவே அந்த செய்திக்கு அப்புறம் டெய்லி இன்னைக்கு மதியம், இன்னைக்கு நைட்டு, இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு சந்தேகப்படுற மாதிரி டெய்லி தோட்டத்துக்கு ஒரு 2 வண்டி வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஊருக்குள்ளே போய் என்னோடய அட்ரஸு, என்னோடய பேர், இவங்க என்ன போஸ்டிங்ல இருக்கிறாங்க,
எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஊருக்குள்ளே ஊரை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. வந்த அஞ்சு பேர்த்துக்குமே 20 வயசுங்க. அதுவும் இல்லாமல் ரெண்டு நம்பர் பிளேட் இல்லாமல் ஒரு கார் மத்தியானத்துலேருந்து சுற்றிட்டு இருக்குது இதுக்குள்ளேங்க. ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தலான நிலைமையில் இப்போ நான் இருக்கிறேன். இப்போ இது காவல் நிலையத்தில் என்ன தெரியுது? இது வந்து டோர் நம்பர் வந்து 3x252ங்க. சரிங்க சார். தெரு பேர்? தெரு பேர் தோட்டந்தாங்க. கிருஷ்ணாபுரம் ரிப்போ அந்த நம்ம ஸ்டேஷனில் சொன்னாலே தெரியுங்க சார். நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் நேசப்பிரபுனாவே ஸ்டேஷனில் எல்லாத்துக்குமே தெரியுங்க சார். சரி, வெயிட் பண்ணுங்கள், ஸ்டேஷன் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. காமனாகியம் பாலிஸ் சரிங்க. ஓகேங்க சார். பக்கத்தில் சார் இன்னொன்று, இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஹலோ. ஆ, பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க் கடை இருக்குது. காலையில் வந்து பிளாக்கில் சரக்கு ஓட்டுறாங்க. அந்த சரக்கு நியூஸையும் 2 நாளாக ஃப்ளாஷ் ஆச்சு. இப்போ அந்த அந்த அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 கொலை பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டா அப்படி. காவல்துறை அவருக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சிருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்காது. தமிழ்நாட்டில் ஒரு செய்தியாளருக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு செய்தியை வெளிக்கொண்டு வர முடியல. ஒரு செய்தியை, உண்மையான செய்தியை இங்க சொல்ல முடியாதுங்க. உண்மையான செய்தியை சொன்னா வழக்கு போடுவான், இல்லை மிரட்டுவான், இல்லை ஆளை வச்சு வெட்டுவான். இது நடக்குதா இல்லையா? உண்மையான செய்தியை ஊழலஞ்சு தட்டி கட்டுறதுக்காக தான் தக்கலை நாம் தமிழ்ச்சியின் பொறுப்பாளர் சேவியர் குமார் கொலை செய்யப்பட்டார். இந்த நேசப்பரப்பு வெட்டப்பட்டது காரணம் அதுதான். என் மீது 11 விளக்குகள் போடப்பட்டது காரணம் உண்மையை பேசினேன். ஃபாக்ஸ்கான்ல பெண் ஊழியர்களுக்கு நடந்த கொடுமைகளை வெளிக்கொண்டு வந்தேன். 9 பேர் இறந்து விட்டாங்க என்பது அந்த புதிய தலைமுறை நியூஸ் 18 தந்தி டிவி கொடுத்த செய்தி. அந்த செய்தியை நான் பேசினேன். ஆனால் அந்த செய்தியை பேசின ஏமல வழக்கு செய்தியை முதல்ல சொன்ன அந்த நிறுவனங்கள் மீது வழக்கு கிடையாது. ஆனால் நான் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னேன், அந்த நிறுவனங்களில் பெண்களுக்கு குறைவான சம்பளம் வழங்கப்படுது, அடிமைகள் போல நடத்தப்படுறாங்க. அந்த பெண்கள் அனிமிக்கா இருக்காங்க, அவங்களுக்கு மிக ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறது, அங்கே தண்ணி தொட்டியில் வந்து கிருமிகள் தொற்று ஏற்பட்டிருக்கிறது, வாட்டர் கண்டாமினேட் ஆயிடுச்சுங்கிற எல்லா உண்மையும் வெளிக்கொண்டு வந்ததுனால ஒரு ஃபாக்ஸ்கான்ங்கிற மிகப்பெரிய நிறுவனத்தை எதிர்த்து ஒரு சாதாரண பையன் பேசுவதா அப்படின்னு சொல்லி தான் என் மேலே வழக்கு போட்டு குண்டாசை மாற்றினான். அப்போ உண்மையை பேசுனா இங்கே வழக்கு போட்டு முடக்குவான், மிரட்டுவான், அதையும் மீறி நம்ம நின்னா வெட்டுவான். இதுதான் திமுக ஆட்சி. ஐயா, மதியத்துல மதியம் வந்து ஒரு 4 பேர் 20 வயசு பசங்க கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடைங்க. எந்த கீதா பேக்கரி? பல்லடம் அல்லங்க, இங்கீங்க நமக்கு கிருஷ்ணாவர பிரிவுல ஸ்ரீபதிக்கு ஆப்போசிட். அந்த கீதா பேக்கரி பக்கத்துல வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறானுங்க. வந்து விசாரிச்சுட்டு இவர் யாரு அப்படின்ட்டு. மதியத்துல வீட்டுல யாரும் இல்ல, எங்க அம்மா மருந்து வந்திருக்குது. நான் இவ்வளவு கார்ல வந்து தோட்டத்துக்குள்ளேயில பாத்துட்டு ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்லை. இப்போ போயிட்டானுங்க. அப்புறம் நான் அப்போதான் சாமலாபுரத்தில் இருந்தேன். இப்போ வீட்டில் வந்து இருக்கும்போது இந்த ஒயிட் கலர் ஒரு பைக்கில் அந்த வண்டியில் அதுலேயும் நம்பர் இல்லை வந்து ஒயிட் கலர் லைட்டு போட்டு தோட்டத்து வாசப்படி வரைக்கும் வந்தோடனே நாய் துரத்தினோடையுமே நான் போயிட்டு ஏதோ எடுத்துகிட்டு வரக்குள்ள ஓடிட்டானுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல, எங்கே இருக்கு? நான் வீட்டில் தான் இருக்கிறேங்க. அதனால தான் சரி கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு அடி அடிச்சிடும். வந்துடுங்க, அது இப்போ சொல்லிடுறாரு. அந்த தகவல் சொல்கிறது தான் உங்களுக்கு. நான் தான் உங்களை கூப்பிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்க எனக்கு. ஐயா, உங்களுக்கு நான் கூப்பிடல. இருந்தாலும் வேற நான் உங்களுக்கு கூப்பிடக்கூடாதனால இல்லை. நான் இருந்தாலும் ஒரு டக்குன்னு 100 ரூபா அடிச்சிட்டேன். ஏன்னா இப்போ 5 நிமிஷம் கூட ஆகலுது. வாங்க ஸ்டேஷனுக்கு. அது யாருங்கிறது என்னன்னு தெரியல. பச்சை கார் நீங்கள் ஒன்று வந்து வாங்க, தலைவர் வந்து பெட்டிங் கொடுங்க. ஓகே ஓகே ஓகேங்க. வந்து பெட்டிங் கொடுங்க, நாங்கள் என்ன வேணும். ஆ, ஓகே. திமுக ஆட்சியில் திமுகவுடைய ஐடி விங்கு இந்த வரவணை செந்தில் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க ஸ்பால விபச்சாரம் நடக்கிறது. தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ செய்திகளில் நம்ம படிக்கிறோம். எனக்கே பல பேர் எடுத்து இந்த இடத்துல இந்த ஸ்பா நடக்குது, இந்த செய்தியை எடுத்து சாட்டையில் போடுங்க, இதை பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது அதை டீட்டெயிலாக போட்டால் தமிழ்நாடு முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பா அப்படிங்கிற பேரில் விபச்சாரம் நடக்கப்படுது. இதுக்கு பின்னணியில் திமுகவுடைய முக்கியமான பொறுப்பாளர் இருக்காங்க. திமுகவோட முக்கியமான பொறுப்பாளருடைய ஸ்பா, அவங்களுடைய ரெசார்ட்டு, அவங்களுடைய ஹோட்டல்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஸ்பாவில் கூட இங்கே விபச்சாரம் நடக்கிறது. என்ன தமிழ்நாடு முழுமைக்கும் ஹோட்டல்ஸ் இருக்குது? ஒன்று திமுக காரம் வச்சிருப்பான், இல்லை அதிமுக காரம் வச்சிருப்பான், வேறு யார்கிட்ட ஹோட்டல் இருக்குது? ஹோட்டல் மட்டும் இல்லை, எல்லா தொழிலுமே அவங்ககிட்ட தான் இருக்குது. அது மாதிரி விபச்சார தொழிலும் அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ அதை தமிழ்நாடு காவல்துறை தடுக்கலை. இங்கே விபச்சார தடுப்பு பிரிவு இருக்குது, அது வேலை செய்யலை. அதுக்கப்புறம் கஞ்சா, தமிழ்நாடு முழுக்க கஞ்சா திறந்து விடப்பட்டிருக்கு. இன்ன நேற்று காலையில் கோயம்புத்தூரில் கஞ்சா வழக்கில் கைதாகிறாங்க. தினந்தினம் பார்க்குறோம். அப்போ கஞ்சா தலைக்கு மேலே போயிடுச்சு, தலைக்கு மேலே தண்ணி போன மாதிரி கஞ்சா போதையாயிருச்சு. அப்போ அந்த போதை தடுப்பு பிரிவு நார்கோட்டிக்ஸ் டீம் அது வேலை செய்தா வேலை செய்யலான்னு தெரியல. இந்த போதையாலையும் இந்த விபச்சாரத்தாலையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது. அது லாண்டாடு காவல்துறை அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க செய்தி திறந்தா கொலை
கொள்ளை, பாலியல் துன்புறுத்தல், கஞ்சா போதையில் வெட்டுறாங்க. ஒரு சாலையில் நாலு பேர் சேர்ந்து ஒரு பயில போட்டு வெட்டுறான் கஞ்சா போதையில். காவல்துறை அதிகாரியை முடிஞ்சால் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரி திட்டுறான் கஞ்சா போதையில். மாணவர்களுக்குள்ளே அடிச்சுக்கிறான், பெண்களை அடிச்சுக்கிறான். பெண்கள் இன்னைக்கு சரக்கு அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, சாதாரணமாக போயிடுச்சு. இதை தடுக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது, தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்கிறது என்கிற கேள்வி நமக்கு பிறக்குது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.